கர்நாடக மாநில நகை கொள்ளை வழக்கில் திருப்போரூர் கைது செய்யப்பட்ட குற்றவாளி தப்பி ஓட்டம். கொள்ளையடிக்கப்பட்டு பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி நகைகள் பறிமுதல். பெங்களூரில் துப்பாக்கி காட்டி நகை பணம் கொள்ளையடித்த வழக்கில் பெங்களூர் போலீசார் ஒருவரை கைது செய்யப்பட்ட நிலையில் கொள்ளையடித்த நகைகளை தமிழ்நாடு விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்து கர்நாடக மாநில போலீசார் திருப்போரூர் போலீசார் உதவியுடன் பதுங்கியிருந்த விக்னேஷ் என்பவரை திருப்போரூர் எஃபி கேக் பேக்கரி கடையில் கைது செய்தனர். விக்னேஷ் பணிக்கு வந்து ஒரு வாரம் ஆன நிலையில் திருப்போரூர் தெற்கு மாடுவீதி வாடகை வீட்டில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. திருப்போரூர் போலீசார் விக்னேஷ் என்பவனை கைது செய்து தங்கியிருந்த அறையில் இருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் 10 சவரம் தங்க நகைகள் பறிமுதல் செய்தனர். மீதமுள்ள கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதில் விக்னேஷ் மற்றும் பெங்களூரிலிருந்து அழைத்து வரப்பட்ட அவரது நண்பர் ஆகிய இருவரையும் கையில் விலங்கு மாட்டி திருப்போரூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றபொழுது விக்னேஷ் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடியது காவல் நிலைய வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் பெங்களூர் பகுதியில் வீட்டில் துப்பாக்கியை காட்டி நகை பணம் பறித்து சென்று சம்பவம் குறித்து தங்க நகை மற்றும் ஒரு கை துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய குற்றவாளியை போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.